ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தேவி வாராகி அம்மனோட உபவாசவர்களானீங்க அல்லது தேவி வாராகி அம்மனின் பக்தர்களானீங்க அப்போது உங்களுக்கான வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வாராகி அம்மனோட தீவிர பக்தர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த ஆஷாட நவராத்திரியை நீங்கள் தவற விட வேணாம் ஏன்னா ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வாராகி அம்மனோட நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நவராத்திரியை வாராகி அம்மன் நவராத்திரி அதாவது வாராகிய நவராத்திரி அல்லது புத்த நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாராக நவராத்திரி வாராகி நவராத்திரியை நம்ம மிஸ் பண்ணாமல் எப்படி நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாராகி அம்மன் சிலையோ அல்லது அவங்களோட உருவப்படமோ வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது அந்த படத்தின் முன்னாடி அல்லது சிலையின் முன்னாடி விளக்கேத்தி வச்சு பூஜை பண்ணலாம் அல்லது சிலையோ இல்லது உருவப்படமோ எங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு அகண்ட தீபம் அதாவது பெரிய அகல் விளக்கு இருக்கும் இல்லையா ஸோ அந்த அகண்ட தீபத்தை வச்சு நம்ம வாராகி அம்மனை பிரதிஷ்டை செஞ்சு வழிபடலாம் அம்மன் விளக்கேத்தி வச்சாலே போதும் அந்த விளக்கு அந்த ஜோதி உருவத்தில் நம்மளோட அம்மன் நமக்கு தரிசனம் புரிவாங்க ஸோ நமக்கு வந்து வீட்டில் படமோ சிலையோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண தேவையில்ல நம்மளோட விளக்கு நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றி வச்சு அம்மனை வழிபாடு செஞ்சால் போதும் இதில் வ விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறவங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் விளக்கு எப்போவுமே அணையாமல் பார்த்துக்கணும் அதுதான் முக்கியம் அதே மாதிரி இந்த ஆஷாட நவராத்திரி எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதாவது பத்தொன்பது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த வாராகி அம்மனோட நவராத்திரி ி ஆஷாட நவராத்திரி முடியிறது வந்து இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை முடியுது ஸோ இந்த ஒன்பது தினங்களும் ஆஷாட நவராத்திரியாக நம்ம வந்து கொண்டாடணும் அதுவும் இல்லாமல் இந்த நார்மலாக நவராத்திரி இந்த வசந்த நவராத்திரியெல்லாம் எல்லாம் வந்து ரொம்ப கிராண்டாக செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நவராத்திரிக்கு தேவையே கிடையாது ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம நெய்வேத்தியம் பண்ணி அம்பாளுக்கு வந்து நம்ம பூஜை பண்ணலாம் அந்த ஒன்பது தினங்களும் தினம் அம்பாளுக்கு ஒரு நெய்வேத்தியம் நம்மளால் முடிஞ்சது தயிர் சாதம் இருக்கலாம் அல்லது இந்த புளியோதரை எலுமிச்சை சாதம் அப்புறம் அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச கிழங்கு ஒரே ஒரு சக்கரை கிழங்கு அவிச்சு எடுத்துட்டு போய் அம்பாளுக்கு பட நைவேத்தியம் படைச்சாலும் போதுமானது அதே மாதிரி மாதுளம்பழம் இந்த மாதிரி சக்கரை பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நைவேத்தியம் உங்களால முடிஞ்சது அம்பாளுக்கு சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் இதே மாதிரி ஒன்பது தினங்களும் அம்பாளுக்கு விரதம் இருக்க முடிகிறவங்க கண்டிப்பாக விரதம் இருக்கலாம் சிலருக்கு வந்து இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் விரதம் இருக்க தேவையில்லை அவங்க வந்து அம்பாவை நினச்சி விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணால் போதுமானது விரதம் இருக்க முடிஞ்சவங்க கண்டிப்பாக அம்பாவை நினச்சி விரதம் இருந்து இந்த பூஜையை முடிக்கலாம் இந்த ஒன்பது தினங்களும் நம்மளோட வாராகி அம்மனை மனசில் நினச்சி அம்பால வழிபாடு செஞ்சோமே ஆனால் கண்டிப்பாக நம்ம நினச்ச காரியம் கூடும் ஏன்னா வெற்றிக்கு உரிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாராகி அம்மன் தான் அவளை நினச்சா போதும் நினச்ச மாத்திரத்தில் வந்து நிற்கிற தெய்வம் அவள் நீங்கள் கேட்டிருப்பீங்க எங்கேயாவது இப்போ சமீப காலமாகவே வாராகி அம்மனோட வீடியோக்கள் வந்து வீடியோ சோஷியல் மீடியாவில் அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து கண்டிப்பாக வாராகி அம்மனை யாராவது பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இது வரைக்கும் தெரியல அப்படின்னாலும் இந்த காணொளி உங்கள் கண்ணில் படுது அப்படின்னா அந்த வாராகி அம்மனோட அனுகிரகம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம் வாராகி அம்மன் நம்ம வீட்டில் வந்து உட்காந்துட்டாலே போதும் அவள் நம்ம வீட்டை ஆட்சி செய்கிறா அப்படின்னு அர்த்தம் அவள் நம்ம வீட்டில் இருக்கான்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா வாராகி அம்மனோட அருள் இல்லாமல் அவளை யாராலையும் வழிபாடு செய்யவே முடியாது நம்ம அவளை அவளை வணங்குறோம் அவளை நினச்சி நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறோம் அப்படின்னாலே அவள் வந்து நம்ம வீட்டில் இருக்கா அவளோட அருள் நமக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் வாராகி அம்மனை நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஷாட நவராத்திரியை மிஸ் பண்ணாதீங்க இந்த ஒன்பது தினங்களில் உங்கள் வீட்டில் அவள் கண்டிப்பாக வந்து இருப்பாள் நீங்கள் அவளை நினச்சி மனசார பூஜை பண்ணிங்கன்னா போதும் கண்டிப்பாக வந்துடுவாள் ஏன் அப்படின்னா வாராகி அம்மன் இந்த கலியுகத்தில் பேசும் தெய்வமாக இருக்கா நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க வாராகி அம்மன் பேசுனா வாராகி அம்மன் கண் முன்னாடி நின்னா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை பேசுனா அப்படின்னா அவன் நேரில் வந்து பேசுகிறது அந்த மாதிரி கிடையாது இப்போ ஒரு விஷயத்த நம்ம செய்கிறோம் இது எனக்கு ரொம்ப பிரச்சனை மனசில் கஷ்டமாக இருக்குது இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாதா அப்படின்னு நினச்சா யார் மூலயமாவது அவங்க யாருன்னே நமக்கு தெரியக்கூட வாய்ப்பு இல்லை ஆனால் யார் மூலமாவது அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும் அந்த பிரச்சனைக்கு இது ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறவங்க யாராவது இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பேசும் தெய்வம் நம்ம வாராகி அம்மன் அந்த அந்த அளவுக்கு அவள் பவர்ஃபுல்லான கடவுள் அவளை நினைச்சா போதும் நான் இருக்கேன் நான் பக்கபலமாக இருக்கேன் அப்படின்னு தைரியம் கொடுக்குற கடவுளவை அதனால வாராகி அம்மன் பூஜையை வீட்டில் கண்டிப்பாக சிறப்பாக செய்யலாம் தப்பே கிடையாது அதே மாதிரி ஆஷாட நவராத்திரிக்கு நம்ம கலசம் வச்சு பூஜை பண்ணுற வழிமுறையும் இருக்குது கலசம் வச்சு பழக்கம் இருக்கிறவங்க வீட்டில் கலசம் வச்சு பூஜை பண்ணுற வழக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பாக கலசம் வச்சு பூஜை பண்ணலாம் இந்த கலசம் வைக்கும்போது அந்த ஒன்பது தினங்களும் வீட்டில் அசைவ சாப்பாடும் இருக்கக்கூடாது அதே மாதிரி பூண்டு சேர்த்து சமைக்கக்கூடாது அந்த அம்பாளுக்கு தேவையான நெய்வேத்தியங்களை பூண்டு இல்லாமல் நம்ம சமைச்சு அந்த அம்பாளுக்கு வந்து படை நெய்வேத்தியமாக கொடுக்கலாம் அதே போல் கலசம் வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சா தினம் அந்த அம்பாளுக்கு ஒரு வேலையாவது நம்ம வந்து ப விரதம் இருந்தே ஆகணும் ஒரு வேலையாவது அல்லாது அது காலையில் இருக்கலாம் அல்லது சாயந்தரம் நைட் டைமில் இருக்கலாம் எனக்கு என்ன கேட்டால் நம்ம மார்னிங் டைமில் விரதம் இருக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த டைமில் வந்து நமக்கு சீக்கிரம் போகிற மாதிரி இருக்கும் நம்ம நைட் டைமில் விரதம் இருந்தோம் ஈவினிங்கில் விரதம் இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடைப்பட்ட வேலை அந்த நைட் டைமுங்கிறது ரொம்ப ரொம்ப லென்த்தாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ஒரு வேளை விரதம் இருக்கலாம் கலசம் வச்சு பூஜை பண்றவங்க இல்லை எங்களால விரதமே இருக்க முடியாது அப்படின்னா இந்த பால் பழம் அந்த மாதிரி ஆஹ் கொஞ்சம் சா பழம் மாதிரி சா பால் மாதிரி குடிச்சிட்டு விரதம் இருந்து அம்பாள் வந்து பூஜை பண்ணலாம் இந்த ஆஷாட நவராத்திரியில் நீங்கள் என்ன நினச்சி அம்பாவை வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும் அதாவது ஒரு சிலருக்கு வந்து இந்த திருமண பிரச்சனைகள் இருக்கலாம் அல்லது குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருக்கலாம் அல்லது வீடு வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் ஸோ அந்த பிரச்சனையை கண்டிப்பாக வாராகியம்மன் தீர்த்து வைப்பாள் அதனால் முழுக்க முழுக்க வாராகியம்மனோட அருளால் இந்த ஆஷாட நவராத்திரியை நீங்க வீட்டில் கடைப்பிடிக்கலாம் நான் சொன்ன மாதிரி கலசம் வச்சியும் பூஜை பண்ணலாம் கலசம் இல்லாமலும் பூஜை பண்ணலாம் சிலையோ உருவ உருவப்படமோ அல்லது இரண்டுமே இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அம்பால வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி அம்பாளுக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்களையும் சிலது சொல்லியிருக்கேன் அதே போலவும் செய்யலாம் அம்பாளுக்கு இதுதான் அப்படின்னு இல்லை ரொம்ப எளிமையான முறையில் நம்ம வீட்டில் ஒரு கல்கண்டு இருந்தால் போதுங்க ஒரு கல்கண்டு வச்சு அம்பாளுக்கு நெய்வேத்தியம் செஞ்சு விளக்கேற்றி பூஜை பண்ணால் கூட அம்பாள் நிச்சயம் நமக்கு அருள் புரிவா ரொம்ப எளிமையான தெய்வம் ரொம்ப பாசம் அவ அவள் உருவந்தான் வந்து அந்த மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி பார்க்கவே கோரம் உருவத்தில் இருப்பாள் ஆனால் ரொம்ப ரொம்ப குழந்தைத்தன்மையானவை ஒரு ஒரு அம்மா இப்ப நம்ம ஒரு குழந்தை அழுகுது அப்படின்னா ஒரு அம்மா என்ன நினைப்பா முதல்ல அந்த குழந்தையோட அழுகிய நிப்பாட்டை மட்டும்தான் அந்த அம்மாவால் அந்த அம்மாவுக்கு தோணும் சுற்றி நடக்கிற எதை பற்றியுமே அவள் வந்து கவலைப்பட மாட்டாள் தன்னோட குழந்தை அழுகுது அந்த குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை அதை ஃபஸ்ட்டு தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிற நினப்பு மட்டும்தான் ஒரு தாய்க்கு இருக்கும் ஸோ அந்த தன்மையை போன்றவள் ஒரு ஒரு தாயின் தன்மையை தன்மையை கொண்டவள் நம்ம அம்மன் அவளை வழிபாடு செய்கிறதால நிச்சயம் நமக்கு எல்லா செல்வங்களையும் சகல சௌபாகியத்தையும் எல்லா விஷயங்களையும் வெற்றியை அவள் கண்டிப்பாக கொடுப்பா என்ன நான் மறுபடியும் சொல்கிறேன் அவள் வெற்றிக்கு உரிய தெய்வம் ஏன்னா அவ லலிதாம்பிகையின் போர் படைத்தலைபதி இதை வந்து நான் நிறைய விஷயம் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு படைத்தளபதி ஒரு சேனாதிபதி அப்படின்னா அவள் எவ்வளவு ஆற்றல் மிக்கவளாக இருப்பாள் அவள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவளாக இருப்பாள் ஸோ அந்த அளவுக்கு ஒரு வீரியமிக்க சக்தி உடையவள் அதே விஷயம் அதே மாதிரி தன்னோட பக்தர்களை காப்பாத்துறதுலையும் அவள் அதீத சக்தி வாய்ந்தவள் ஸோ அவளை வழிபாடு செய்யறதால நமக்கு எல்லா விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில கிடைக்கும் அந்த வாராகி அம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த ஆஷாட நவராத்திரி ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே மாதிரி இந்த ஆஷாட நவராத்திரியோட ஒன்பது தினங்களும் நம்ம வீட்டில் ஒன்பது வகையான பூஜை இருக்கும் அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த ஒன்பது நாட்களும் இந்த ஆஷாட நவராத்திரியை ஒட்டி நம்ம வீட்டில் என்னென்ன பூஜைகள் நடந்தது நான் எப்படி அம்பாவில் வந்து வீட்டில் பிரதிஷ்டை பண்ண வழிபாடு செஞ்சேன் அப்படிங்கிற வீடியோக்களையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்